அதிமுக சட்டசபை குழு தலைவராக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 232 தொகுதிகளில் நடத்தப்பட்ட தேர்தலில் 134 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. இதையடுத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வரும் 23ஆம் தேதி முதல்வராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் வெள்ளியன்று மாலை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. இதில் சட்டசபை குழு தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து கவர்னர் ரோசையாவை சந்தித்து ஆட்சி அமைக்க அதிமுக உரிமை கோரவுள்ளது. இக்கூட்டத்தில் 132 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ஸ்ரீனிவேல் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதால் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது.